நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தவரே, யாரும் நினைத்திடா வழியினில் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேலம் சிறுவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. எந்த நாளிலையும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது ஏசையா 59 அதிகாரத்தில் 18 வசனம், கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கரகத்தை சரி கட்டி தம்முடைய பகஞ்சர்களுக்கு தக்கதாக பலனையும் தீவுகளுக்கு தக்கதாக பலனையும் சரி கட்டுவார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அநேக சமயங்களிலே நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா, கெட்டவன் நல்லாகிறான், நல்லவன் கஷ்டப்படுறானே. இந்த உலகத்தில் அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் மற்றவங்களை கெடுக்கிறவர்களா நல்லா இருக்கிறார்களே, பொய்யா யானை எடுக்கிறவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, ஏமாற்றுகிறவர்கள் நல்லா இருக்கிறார்களே, ஆனா நல்லவர்கள் மாத்திரம் நல்லா இல்லையனு அநேக சமயங்களிலே இது நல்லவர்களுடைய புலம்பல், உத்தமர்களுடைய பிரிமலை வேதனைகள் வியாகுலங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு போராட்டம் உண்டு. இது ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவன் ஜெயித்தேன் என்று சொன்னவர் இங்கே நமக்கென்று அவர் பலனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நாம் கடந்து போற பாடுகளிலே எப்படி பாடுகளை ஜெயிக்கிறது, போராட்டங்களை ஜெயிக்கிறது, ஜெயித்த பிறகு எப்படி பலனை அடைகிறது என்ற பிரியமானுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுத்து, காணக்கூடாத தேவன், அத்தர்சனமான தேவன், நீ படுற பாடுகளிலே உன் நிந்தை அவமானம் உன் தோல்வி நஷ்டங்களிலே உன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா அது உனக்கு தெரியவே தெரியாது. உன் கூடவே இருந்து அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உனக்கு வேண்டிய பலனையும் தருவேன், உன் சத்துருக்களுக்கு வேண்டிய பலனையும் நான் தருவேன். என் உக்கிரக கோபம் வெளிப்படும், யாரா இருந்தாலும் சரி. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கைக்கு ஒருவனும் தன்னை தப்புவித்துக் கொள்ள முடியாது. நன்மை செய்கிறவர்கள் ஆண்டவர் சொல்வாரு, அவர்கள் முடிவிலே நித்திய இலைப்பாறுதல்கள், தேவன் ஆயத்த மனித நித்திய இலைப்பாறுதல்கள் போவார்களாம். அதே போல தீமையை செய்தவர்கள் அவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு அவர்கள் நித்திய அழிவுக்குள் கடந்து போனார்கள் என்று ஆண்டவர் சொல்வார். ஆகையால் இந்த பூமியில ஒருவேளை கஷ்டத்தை ஜெயிக்க கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க கஷ்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க கத்துக்காம போனாலும் சரி, உங்களுக்குரிய பலன் ஆண்டவர் சொன்னார், இதோ அவன் அவனுக்கு அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுனார். கர்த்தர் நிச்சயமாய் பலனை தருவார். அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய பிரியமலை ஜீவியத்தை நகர்த்துவோம், தொடர்ந்து அவருக்காக ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தரேமுடைய நாமம் மகிமை அடையட்டும். நீர் பலன் தருகிற தேவன். எபிரேயர் 11:6 படி, ஆமாண்டவரே, மடுத்தலை சேருகிற யாவருக்கும் நீர் பலன் அளிக்கிறீர். அப்பா, ரூத்துக்கு தக்கதாக பலன் அளித்தீர் தன் மாமியாரை பின்பற்றின பொழுது, யோசேப்புக்கு தக்கதாக பலன் அளித்தீர் போர்த்திபாருடைய ஆண்டவரே மனைவியை ஆண்டவரே சேராமல் தன்னை காத்து கொண்ட போது, இப்படி ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு உண்மையா இருந்தவர்களுக்கு தக்க பலனை அளித்தவர். இந்த காலை வழியிலே உண்மை உள்ளவனுக்கு கெடகமாய் இருக்கிறவர், உண்மை உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களுக்கு தக்க பலனை கொண்டு வருகிற நாளா இந்த நாள் அமையட்டும். அப்படி நீர் செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்த நீரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல்.
நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. God bless you, church. Have a blessed day. மறக்காம மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.